அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகம் முழுவதையும் ஒரு கொரோனா ஆட்டி படைக்கிறது. ஆனால் இந்தியாவிலோ பல்வேறு கொரோனாக்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு கொரோனா இல்லை. சாதி மதம் என்கிற பல்வேறு பெயர்களில் பல்வேறு கொரோனாக்கள் இந்தியாவிலே இருந்து கொண்டே இருக்கின்றன. ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நடிகை ஜோதிகா அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு நிமிடம் பேசிய ஒரு பேச்சை இன்றைக்கு மிக பெரியதாக்கி அவரை உடனே கண்டித்து பல்வேறு விதமான சமூக வலைத்தளங்களில் தரமற்றும் பல சொற்களை சேர்த்து இன்றைக்கு எழுதியும் பேசியும் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிகா என்ன பேசினார்? நான் தஞ்சைக்கு போயிருந்தபோது பிரகதீஸ்வரர் கோயிலை பார்க்க சொன்னார்கள். நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். ஜெய்ப்பூரில் இருக்கிற அரண்மனையைப் போல அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாராட்டி சொல்லிவிட்டு அடுத்த நாள் நான் ஒரு படப்பிடிப்புக்கு போனேன். அது மருத்துவமனையில் அந்த படப்பிடிப்பு நடந்தது. நேற்றைக்கு கோயில் அவ்வளவு அழகாக இருந்தது, பராமரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவமனை பராமரிக்கப்படவே இல்லை. நான் உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்கள், உண்டியலில் காசு போடுகிறீர்கள், அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நீங்கள் காசுகளை கொடுங்கள், இவற்றுக்கும் நன்கொடை தாருங்கள் என்று சொன்னார். இது அவ்வளவு பெரிய பஞ்சமாபாதகமாக மாறி இந்து கோயிலுக்கு எதிராக பேசிவிட்டார். அவர் முஸ்லீம், அவருடைய கணவர் சூர்யாவும் முஸ்லீம் மதத்துக்கு மாறிவிட்டார். எப்போது மாறினார், அதற்கு என்ன சான்று இருக்கிறது, சரி மாறினால்தான் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிற எதுவும் இல்லாமல் இப்படி தொடர்ந்து இது போன்ற செய்திகளையே இந்த நாட்டிலே பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாமும் இதை பற்றி பேசி ஆக வேண்டியதாக இருக்கிறது. உடனே எஸ்வி சேகர் என்று ஒரு நடிகர் இருக்கிறார். அவர் எழுதுகிறார், இந்த நடிகை ஜோதிகாவுக்கு 100% மெச்சூரிட்டி இல்லை. அவர் இப்படி பேசியது அயோக்கியத்தனம். இவருக்கு அப்படியே மெச்சூரிட்டி மூளையை தாண்டி வழிந்து வெளியே அப்படியே நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. அவர் பேசுவது அயோக்கியத்தனம் என்று இந்த யோக்கியர் ஒரு பதிவை போட்டுவிட்டு பிறகு விலக்கி கொண்டு விட்டார். பிறகு இதை பற்றி ஒரு இன்னொரு காணொலி வந்திருக்கிறது. வந்திருக்கிற காணொலிகளெல்லாம் சொல்லும் தரத்தன அன்று. ஆனால் ஒருவர் பேசுகிற போது சொல்கிறார், ஜோதிகாவுக்கு என்ன சொன்னால் கூட வேறு மாதிரி. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவளுக்கு தமிழ் பண்பாடு பற்றி என்ன தெரியும், தமிழ் பண்பாடு எப்படி கொடி கட்டி பறக்கிறது பார்த்தீர்களா, அந்த பெண்ணுக்கு அந்த நடிகைக்கு அந்த அம்மையாருக்கு என்றல்ல, அவளுக்கு என்று பேசுவது தான் தமிழ் பண்பாடா, இவர்களெல்லாம் காப்பாற்றி தமிழ் பண்பாடு இந்த நாட்டில் வாழுமா, நான் என்ன கேட்கிறேன், அவர் ஜோதிகா கோயிலுக்கு பணம் கொடுக்காதீர்கள் என்று சொன்னாரா, கோயிலுக்கு போகக்கூடாது என்று சொன்னாரா, என்ன சொன்னார் நீங்கள், அந்த வரிகளை நான் ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டேன். யூ லெட்டஸ் என்று தான் நாம் எல்லோரும் என்று சொல்கிறார். லெட்டஸ் டொனேட் டு தெம் ஆல்சோ என்று அந்த பேச்சு முடிகிறது. நாம் மருத்துவமனைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கூட நாம் நன்கொடைகளை கொடுப்போம் என்றால் கோயிலுக்கு கொடுப்பதை வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஒன்றும் பெரியாரினுடைய சிஷ்யே இல்லை. அவர் பகுத்தறிவாளர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளவில்லை. கோயிலுக்கு கொடுக்கிற பணம் போல நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கும் கொடுங்கள், மருத்துவமனைக்கும் கொடுங்கள் என்று சொன்னால் அது பிழையா? பாரதியார் சொல்லவில்லையா, அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம்பதின் 1000 நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் பேசினாரே, ஜோதிகாவாவது இங்கேயும் கொடுங்கள், அதே மாதிரி அங்கேயும் கொடுங்கள் என்றார். பாரதியார் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் சத்திரம் வைக்க வேண்டாம், சாவடி வைக்க வேண்டாம், ஆலயம்பதினாயிரம் நாட்ட வேண்டாம், பின்னுள்ள தர்மங்கள் எதையும் கூட செய்ய வேண்டாம், இவை எல்லாவற்றையும் விட எது புண்ணியமானது என்றால் ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார். பாரதியார் சொல்லலாமா? பாரதியார் மீது ஏன் நீங்கள் எல்லோரும் கோபப்படவில்லை? பாரதியார் மீது கோபப்பட மாட்டார்கள். ஏன் பாரதியார் சொன்னால் கோபப்பட மாட்டார்கள், ஜோதிகா சொன்னால் கோபப்படுகிறார்கள் என்பதை நான் விளக்கி சொன்னால், உடனே பாண்டே புறப்பட்டு வந்து, பார்த்தீர்களா சுபவி ஜாதி துவேஷம் உடையவர் என்பார். இவர்களுக்கெல்லாம் ஜாதியே தெரியாது, நான் மட்டும்தான் ஆசிரியர் மட்டும்தான் ஜாதி துவேஷம் இந்த நாட்டில் பேசி கொண்டிருக்கிறோம் என்று பஞ்சாயத்து செய்து அதற்கு ஒரு நாட்டாமை தீர்ப்பும் கொடுப்பார்கள். நான் சொல்வதெல்லாம் இவர்களுக்கு கோபம் ஜோதிகா பேசியதில் இல்லை. இவர்களுக்கு அடிப்படையில் எங்கே கோபம் இருக்கிறது என்றால், பாரதியார் சொன்னார் இல்லையா, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இவை எல்லாவற்றையும் விட புண்ணியமானது என்று, அதை ஜோதிகாவினுடைய கணவரும் அவருக்கு முன்பே அவருடைய நடிகர் சூர்யாவினுடைய அப்பா சிவகுமாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கிறார்களே, அதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியுமா? எப்போதிருந்து 1979 ஆண்டே சிவகுமார் கல்வி அறக்கட்டளையை அவர் நிறுவினார். அதில் 12 வகுப்பில் 10 வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் வாங்குகிறவர்களுக்கு பரிசுகளை கொடுத்தார்.
பிறகு அதனுடைய தொடர்ச்சியாகவும் அதனுடைய வளர்ச்சியாகவும் 2006 சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி யாருக்கு கல்வி கொடுத்தார், 10 ஆண்டுகளில் 3000 மாணவர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார். அந்த 3000 மாணவர்கள் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் இருந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள். ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், ஒரு முறை நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த அகரம் பற்றிய நிகழ்ச்சி ஒரு விழா நாள் அது ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு கல்லுடைக்கிற தாய் எழுந்து அந்த அம்மாவினுடைய கையெல்லாம் காய்த்து போயிருக்கிறது. அந்த அம்மா சொன்னார், நான் கல் உடைக்கிறவங்க, என் பிள்ளை இன்றைக்கி டாக்டராக இருக்கிறான்னா இந்த தம்பியால் தான் என்று சொன்னபோது, அவருக்கு மட்டுமல்ல, சூர்யாவுக்கு மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருந்த நமக்கும் கண் கலங்கிற்று. எங்கோ கல்லுடைத்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை தாயின் பிள்ளையை மருத்துவராக்கி இருக்கிறாரே, இந்த நாடு பாராட்ட வேண்டாம், நன்றி சொல்ல வேண்டாம். உண்மையாக அன்றைக்கு என்ன நடந்ததென்றால், இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. தற்செயலாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரு நல்ல பெயர் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்கிறார். நான் ஒரு நொடி கூட சிந்திக்கவில்லை, சூர்யா என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னேன். இது நடந்த நிகழ்வு. அவர் கொஞ்சம் தயங்குகிறார், சூர்யா என்று ஐயா வைக்க சொல்கிறாரே, ஒருவேளை உதய சூரியனை மனத்தில் வைத்து கொண்டு சொல்லியிருக்கலாம் என்று கருதி, ஐயா சூர்யா என்று நம்ம கட்சி சின்னம், அதுக்காகவா ஐயா என்கிறார். இல்லை இல்லை, நான் நடிகர் சூர்யாவை மனத்தில் வைத்து கொண்டு சொல்கிறேன், சூர்யா என்று பெயர் வையுங்கள். காரணம், இப்படி ஒரு பிள்ளைகளை, ஏழை பிள்ளைகளை, எங்கோ ஒதுங்கி கிடக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறானே ஒருவன். நான் இன்னமும் சூர்யாவை நேரில் கூட பார்த்ததில்லை, அவரை பாராட்ட வேண்டும் என்கிற தேவை எனக்கு இல்லை. ஆனால் இதனை செய்கிறவரை நாம் பார்த்தால்தான் பாராட்ட வேண்டுமா, பழக்கம் இருந்தால்தான் பாராட்ட வேண்டுமா? அப்படி படிக்க வைக்கிற ஒருவராக அவர் இருந்தார். எனவே இன்றைக்கும் கூட நீங்கள் எண்ணி பார்க்கலாம், சூர்யாவின் மீது இவர்களுக்கு என்ன கோபம், எப்போது அவர் முஸ்லீம் மதத்துக்கு மாறினார், ஏஆர் ரகுமான் அவர்கள் சொன்னார் என்று அவர்களுடைய பள்ளிவாசல் எதற்கோ ஒன்றுக்கு போகிற போது அவர்கள் வரவேற்றார்கள். அப்படி ஒரு படம் வந்தது, தலையிலே ஒரு குல்லா வைத்தார்கள், அவர்கள் அந்த இடத்தில் அந்த குல்லாவோடு ஒரு படம் எடுக்கப்பட்டது. அந்த படம் வந்தது, உடனே முஸ்லீமாக மாறிவிடுவாரா? முஸ்லீமாக மாறுவதற்கு ஒரே ஒரு குல்லா போதுமானதா? அப்படியானால் ரம்ஜான் நோன்பு விழாவில் பலரும், பல கட்சி தலைவர்களும் குல்லா வைத்து கொண்டு அந்த ரம்ஜான் கஞ்சியை இறந்துகிறார்கள், எல்லோரும் முஸ்லீமாக மாறிவிட்டார்கள் என்று பொருளா? கோயிலுக்கு, இந்து கோயிலுக்கு போனால் பரிவட்டம் கட்டுகிறார்களே, வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், ஒரு முக்கியமானவர்கள் வந்தால் பரிவட்டம் கட்டிய உடனே அவர்கள் இந்து மதத்துக்கு மாறிவிட்டார்கள் என்று பொருளா? என்ன கருத்து இவையெல்லாம் நண்பர்களே? அவர்கள் குடும்பம், அதாவது ஜோதிகாவினுடைய குடும்பம், அவருடைய கணவரின் குடும்பம், ஒன்றும் பெரியாரினுடைய கருத்தில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இல்லை. நடிகர் சிவகுமார் அவர்களின் பெயரில் மட்டும் சிவகுமார் இல்லை, உண்மையிலேயே அவர் முருக பக்தர்தான், நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் பொது வாழ்வில் இருக்கிறார்கள், அவர்களை பற்றிய செய்திகள் வருகின்றன. நீங்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்களை கூட கொச்சைப்படுத்தி எங்கள் பக்கமாக தள்ளி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரவில்லை. பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்னபோது நடிகர் சிலம்பரசன் கொதித்து எழுந்து ஒரு பாடலில் நடித்தாரே, சிலம்பரசன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா? ஒரு பெரிய சிவ பக்தர். எல்லோரையுமே நீங்கள் இப்படி மதம் பார்த்து, சாதி பார்த்து தள்ளிக்கொண்டே இருந்துவிட்டு எங்களை பார்த்து சாதி துவேஷிகள் என்று சொல்கிறீர்கள். நடிகர் விஜய் என்று சொன்னால் உடனே ஜோசப் விஜய் என்று கண்டுபிடிக்கிறீர்கள். இருக்கட்டுமே, இப்போது அதனால் உங்களுக்கு என்ன நடந்தது? டேவிட் மணியரசன், டேவிட் என்பது அவர் தலைமறைவு காலத்தில் வைத்து கொண்ட ஒரு புனை பெயர், உடனே அவர் கிறிஸ்தவராகி விடுவாரா? நீங்கள் அவரை ஜோசப் விஜய் என்றீர்களே, இப்போது இந்த பேரிடர் காலத்தில் 1,30,00,000 விஜய் தந்திருக்கிறாரே, பல நடிகர்களிடம் தந்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். நடிகர் விஜயகாந்த் தன்னுடைய கல்லூரியில் அடக்கம் செய்வதற்கு இடம் தருகிறார், ஒவ்வொரு செயலையும் நாம் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். ஆனால் ஜோசப் விஜய் என்கிறீர்களே, அதற்காக 1,30,00,000 வேண்டாம் என்று யாராவது சொல்லிவிடுவீர்களா? இவர்களுக்கு கோபம் அடிப்படையில் எங்கே இருக்கிறது என்றால், நமக்கு நன்றாக தெரியும், ஒரு முறை சூர்யா பேசுகிற நேரத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கையையும் நீட் கல்வி முறையையும் எதிர்த்து பேசினார். புதிய கல்விக் கொள்கையை பற்றி நான் 10 கேள்விகளை முன்வைக்கிறேன் என்றார், அதில் ஒரு கேள்விக்கு கூட இவர்கள் விடை சொல்லவில்லை, நீட் தேர்வை எதிர்த்து பேசினார். உடனே இவர்கள் கையில் எடுத்துக்கொள்கிற ஆயுதம் என்ன? அவருடைய மனைவி முஸ்லீம், எனவே இவர் முஸ்லீமாகி விடுவார். ஆகிவிட முடியுமா? இது என்ன, ஒவ்வொருவரும் ஒரு மதத்தில் இருக்க முடியாதா? அப்பா ஒரு மதம், பிள்ளை ஒரு மதத்தில் இல்லையா? காந்தியார் ஒரு மதத்தில் இருக்கிற போது அவருடைய மகன் இஸ்லாம் மதத்தில் இல்லையா? மதம் என்பது அவரவருடைய விருப்பம், அவரவருடைய நம்பிக்கை. நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதென்றோ, கோயிலுக்கு பணம் கொடுக்கக்கூடாதென்றோ ஜோதிகா எந்த இடத்திலாவது பேசியிருக்கிறாரா? லெட்டஸ்
டொனேட் டு தெம் ஆல்சோ என்றால் என்ன பொருள்? பெரிய மெச்சூரிட்டி உள்ளவராயிட்டே, ஆங்கிலத்தில் பெரிய கரைகடந்தவராயிட்டே, சொல்லுங்கள். லெட் தஸ் ஆல்சோ டொனேட் டு தெம் என்றால் அவர்களுக்கும் நன்கொடை கொடுங்கள், பள்ளிக்கூடத்துக்கும் மருத்துவமனைக்கும் கூட கொஞ்சம் பணத்தை கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் அவரை பாராட்ட வேண்டாமா? அதற்கு பதிலாக அவரை இப்படி, அவர் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறார், அவர் முஸ்லீம் மதம் என்றெல்லாம் எல்லாவற்றிலும் மதங்களை தோண்டி எடுத்து பேசி கொண்டிருக்கிற வரையில் ஒரு நாளும் நீங்கள் இந்த மண்ணில் வளர மாட்டீர்கள். இந்து மதத்தை சார்ந்தவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் எல்லோரும் உங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்றால் நீங்களல்லவா கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்க வேண்டும்? இன்று வரையில் உங்களால் ஒரு கட்டுத்தொகை டெபாசிட் கூட வாங்க முடியவில்லையே. எனவே இந்த காலகட்டத்திலும் இதே மத அரசியலை முன்னிறுத்தி கொண்டிருக்காமல் மக்கள் அரசியலை முன்னிறுத்துங்கள். பேரிடர் காலத்தில் எல்லோரும் சேர்ந்து செயல்படுவதற்கு என்ன வழி என்று பாருங்கள். நாட்டு மக்களுக்கு உழைப்பதென்றால் வாருங்கள், இல்லையானால் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோஸை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.